சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. லட்சுமிபுரம் கிராமத்தில் கல்குவாரி செயல்பட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்டறியலாம். மணிகண்ட பிரபு, இந்த வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்கள். மணிமாறன், புதுக்கோட்டை மாவட்டம் வி லட்சுமிபுரம் கிராமத்தில் கல்குவாரி செயல்பட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வி லட்சுமிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வி லட்சுமிபுரம் கிராமத்தில் கல்குவாரி நடத்துவதற்கு அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த பகுதியை சுற்றி 500 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது. இவ்வாறு குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதியில் கல்குவாரி நடத்த அனுமதி வழங்கக்கூடாது என ஏற்கனவே உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் தெளிவாக உள்ளதாகவும், இதனை மீறி இந்த கல்குவாரி நடத்துவதற்கு அரசு அனுமதி வழங்கியிருப்பதாகவும், மேலும் கல்குவாரி நடத்துபவர்கள் இந்த பகுதியில் செல்லக்கூடிய நீர்நிலை வாய்க்கால் பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து லாரி செல்லும் பாதையாக மாற்றி இருக்கின்றனர் என்று தன்னுடைய அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் அறிக்கையை தாக்கல் செய்திருந்தனர். அதில் 2 அறிக்கைகளும் வேறுபாடு இருந்தது. மேலும் மாவட்ட ஆட்சியரால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தேதி குறிப்பிடாமல் இருந்ததால் நீதிபதி மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதோடு வழக்கறிஞர் ஆணையத்தை நியமித்து வழக்கறிஞர் ஆணையர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நீதிமன்ற ஆணையர் சம்பந்தப்பட்ட குவாரியை ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் இதனை பார்த்த நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியரின் அறிக்கைக்கும் நீதிமன்ற ஆணையரின் அறிக்கைக்கும் ஏராளமான முரண்பாடுகள் உள்ளது, இது ஏற்கத்தக்கது அல்லதென கண்டனம் தெரிவித்தனர். எனவே இந்த வழக்கில் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அதில் முரண்பாடுகள் இருந்தால் ஆட்சியர் முறையாக அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியர் மீது தானாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை எடுக்கும் என எச்சரித்து, தொடர்ந்து கல்குவாரி செயல்பட தடை விதித்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை 4 ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். மணிமாறன், இந்த மனு, இந்த வழக்கை தொடுத்தது யாரு? மனுதாரர் தன்னுடைய மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? மணிகண்ட பிரபு, இந்த வழக்கை தொடுத்திருக்கவர் அந்த புதுக்கோட்டை மாவட்டம் வி லட்சுமிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி. இன்றுதான் தங்களுடைய பகுதியில் அதிகமான குடும்பங்கள் வசிக்கிறது, இதன் காரணமாக இந்த கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது, ஏனென்றால் இந்த கல்குவாரியால் தூசிகள் உடல்நல பாதிப்பு ஏற்படும் என இந்த வழக்கில் அவர் தன்னுடைய மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி. மணிகண்ட பிரபு. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.